ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற விநாயகன் சன்னதியில் தோப்புக்கரணம் போட்டு வழிபடுகின்ற வழக்கம் நம்முடையே உள்ளது. எதற்காக தோப்புக்கரணம் போட வேண்டும்? தோப்புக்கரணம் போடுவதனால் என்ன பலன்கள் கிடைக்கிறது? இதற்கு பின்னணியாக சொல்லப்படும் புராண கதைகள் என்ன என்பதை குறித்து நாம் இன்று சற்று சிந்திப்போம். அதற்கு முன்னால் அன்புடையீர், நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் வீடியோவுக்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். அன்பர்களே, குழந்தைகளுக்கு கசப்பு மருந்தை கொடுக்கும் போது குழந்தை அதை உண்ண மறுக்கும். அப்போது தாய் என்ன செய்வாள் என்றால், அந்த மருந்தை வெள்ளத்தில் வைத்து பொதிந்து குழந்தைக்கு ஊட்டுவாள். நாட்டு மருந்து பொருட்கள் கசப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதை மருந்தாக்கும் போது அத்துடன் வெல்லம் அல்லது தேன் கலந்து நாம் அருந்துகின்றோம். நாட்டு மருந்து மட்டுமல்ல, ஆங்கிலேய மருந்துகள் கூட மாத்திரைகள் கசப்பான மாத்திரை என்று சொன்னால் அதற்கு மேல் இனிப்பு கோட்டிங் செய்து கொடுப்பார்கள். அதே போல ஹிந்து தர்மம் பல விஞ்ஞான உண்மைகளை அது விஞ்ஞான அடிப்படையில் சொல்லி கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் ஏற்க மாட்டோம் என்பதால் அதை இறைவன் ஆன்மீகம் என்னும் வெள்ளத்தால் பொதிந்து நமக்கு ஊட்டியது ஹிந்து தர்மம். இது சனாதன தர்மத்தின் சிறப்பு, சனாதன தர்மத்துக்கு மட்டுமே உள்ள சிறப்பு. அன்பர்களே, நாம் தோப்புக்கரணம் என்று சொல்லுகிறோம். இந்த தோப்புக்கரணம் இருக்கிறதே, அது மூளைக்கும் உடலுக்கும் நன்மை பயக்கக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சி. இது நல்ல பயிற்சி, இதை நீ தினந்தோறும் செய்ய வேண்டும். 18 முறை காதுகளை பிடித்துக் கொண்டு கீழே உட்கார்ந்து எழுந்தால் உனக்கு நன்மை நடக்கும் என்று சொன்னால் நாம் செய்ய மாட்டோம். அதனால் இது விநாயகனுக்கு செய்யும் வழிபாடு. விநாயகனுக்கு முன்னால் தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டால் அவன் மகிழ்ச்சி அடைந்து அருள் புரிவான் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த போது நாம் ஆலயங்களுக்கு சென்று தோப்புக்கரணம் போட ஆரம்பித்தோம். அன்பர்களே, அதன் பெயர் தோப்புக்கரணம் அல்ல, தோர்ஃபி கர்ணம் என்று சொல்லுகிறார்கள். தோர்ஃபி என்றால் இரண்டு கைகள், கர்ணம் என்றால் காது. காதிலே குண்டலத்துடன் பிறந்ததனால் தான் கர்ணனுக்கு அந்த பெயர் கிடைத்தது. கும்பம் போன்ற முரம் போன்ற காதுகளை கொண்டிருந்ததால் ராவணனின் தம்பிக்கு கும்பகர்ணன் என்று பெயர் வந்தது. இந்த காதுகளை இரண்டு கைகளாலும் பிடித்துக் கொண்டு செய்வதனால் அதற்கு தோர்ஃபி கர்ணம் என்று பெயர் வந்தது என்கிறார்கள். அது நாம் தோப்புக்கரணம் என்று சொல்லுகின்றோம். அது த்விபுஜ கர்ணம் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். எப்படி சொன்னால் என்ன, பெயரில் என்ன இருக்கிறது, அந்த தோப்பு கர்ணத்தால் என்ன பயன், முதல் தோப்பு கர்ணத்தை எப்படி போட வேண்டும் என்று ஒன்று இருக்கிறார். நாம் என்ன பண்ணுவோம், பிள்ளையார் கோயிலுக்கு போய் அவன் சந்நிதி முன்னால் நின்று கொண்டு சுற்றி முற்றி பார்ப்போம். நம்மளை யாராவது பார்க்கிறார்களா என்று வெக்கோம். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்துவிட்டு காதுகளை பிடித்து கொண்டு இப்படி 3 முறை செய்துவிட்டு சென்றோம். உண்மையிலே தோப்புக்கரணம் செய்வது அப்படி அல்ல. இரண்டு கைகளை காதுகளை பிடிக்க வேண்டும். இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் கீழ்ப்பகுதியில் பிடிக்க வேண்டும். வலது கை மேலே இருக்க வேண்டும், இடது கை உள்ளே இருக்க வேண்டும். பிடித்து கொண்டு நன்றாக கீழே அமர வேண்டும். முடிந்தால் கைமுட்டிகள் தரையில் பட வேண்டும். நம்மால் எந்த அளவுக்கு கீழே அமர முடியுமோ அந்த அளவுக்கு கீழே அமர வேண்டும், எழும்ப வேண்டும், அமர வேண்டும், எழும்ப வேண்டும். இப்படி 3 முறையோ அதற்கு மேலோ நாம் செய்ய வேண்டும். அதற்கு பெயர்தான் தோப்புக்கரணம். இந்த தோப்புக்கரணம் இப்படி செய்வதால் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்டால், மேலை நாட்டவர்கள் இந்த தோப்புக்கரணத்துக்கு வைத்திருக்கிற பெயர் சூப்பர் பிரெயின் யோகா. இது மூளைக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சி. லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த எரிக் ராபின்ஸ் என்ற உடற்கூறு மருத்துவர்
சொல்லுகிறார், இந்த தோப்புக்கரணம் மூளையில் இருக்கும் நரம்புகளை பலப்படுத்துகிறது, மூளையை தூண்டுகிறது என்று சொல்லுகிறார். இப்படி மூளைக்கும் உடலுக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒன்று தோப்புக்கரணம். பள்ளியில மாணவர்கள் சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் ஆசிரியர் தோப்புக்கரணம் போட சொல்லி தண்டனை கொடுப்பார். ஏன், அந்த மாணவன் காதுகளை பிடித்துக்கொண்டு அழுத்தி பிடித்துக்கொண்டு செய்யும் போது அவனுடைய பிரெயின் சுறுசுறுப்படைகிறது, அவனுக்கு நல்லது, அவன் அதன் பிறகு உட்கார்ந்து படிக்க முடியும் என்ற காரணத்தினால் தான் அந்த காதுகளை பிடித்துக்கொண்டு தோப்புக்கரணம் போடும் பனிஷ்மெண்டை கொடுத்தார்கள். அதே மாதிரி எக்ஸாம் நாள்ல எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால பிள்ளையார் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு தோப்புக்கரணம் போட்டுட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு முன்னால் சென்று தோப்புக்கரணம் போட்டு அவனை வழிபட்டு விட்டு செல்லும் போது நாம் செய்த பயிற்சியின் காரணமாக நமது மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், நாம் தேர்வை அழகாக எழுத முடியும் என்பதற்காகத்தான் இப்படி சொன்னார்கள். இதற்கு மேல் நாம் உட்கார்ந்து எழுந்திருக்கின்ற காரணத்தினால் கால்களில் உள்ள தசைகள் வலுவடையும், இரத்த ஓட்டம் சீராகும். அப்படி உள்ளங்கால் முதல் உச்சன் தலை வரையிலான அத்துணை பகுதிகளுக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாக இந்த தோப்புக்கரணம் விளங்குகிறது. கூகுளில் போய் யூடியூப்ல போய் தோப்புக்கரணம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த தோப்புக்கரணத்தால் என்னவெல்லாம் நன்மைகள் இருக்கின்றது என்பது வரும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பர்களே. தோப்புக்கரணம் போடும் வழக்கம் எப்படி உருவானது என்பதற்கு இரண்டு புராண கதைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, கஜமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். இந்த கஜமுகாசுரன் தேவர்களை பிடித்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினான். தினசரி காலையில் தேவர்கள் இந்த கஜமுகாசுரனுக்கு முன்னால் வந்து தோப்புக்கரணம் போட வேண்டும். மட்டுமல்ல, எப்போதெல்லாம் கஜமுகாசுரன் தங்களுக்கு முன்னால் வருகிறானோ அப்போதெல்லாம் அவர்கள் தோப்புக்கரணம் போட வேண்டும். இந்த கஜமுகாசுரனை விநாயக பெருமான் அழித்து தேவர்களை காப்பாற்றுகிறார். தேவர்கள் மகிழ்ச்சியில் விநாயகனுக்கு முன்னால் தோப்புக்கரணம் போட்டு தங்கள் நன்றியை தெரிவித்துவிட்டு, விநாயக பெருமானே, இன்று முதல் யார் உன் சந்நிதிக்கு வந்து தோப்புக்கரணம் போட்டு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டதாகவும், அப்படியே ஆகட்டும் என்று விநாயகன் அருள் புரிந்ததாகவும் ஒரு புராண தகவல் சொல்லுகிறது. இன்னொரு தகவல் இருக்கிறது. நாராயணர் தன்னுடைய சகோதரியான பார்வதியின் வீட்டுக்கு வருகிறார். சிவபெருமானிடமும் பார்வதியிடமும் பேசிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கையிலே இருக்கின்ற சக்கராயுதத்தை அந்த பகுதியிலே வைத்திருக்கிறார். சிறுவனான விநாயகன் அந்த சக்கராயுதத்தை எடுத்து வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றான். நாராயணர் புறப்படுவதற்கு நேரமானது. சக்கராயுதத்தை கேட்கிறார். விநாயகன் கொடுக்க மறுக்கிறான். அத்தனை பேரும் கேட்கிறார்கள், விநாயகனே அந்த சக்கராயுதத்தை கொடுத்து விடு என்று. ஆனால் விநாயகன் கேட்கவில்லை. அப்போது விரட்டுகிறார்கள் விநாயகரை பிடிப்பதற்காக. விநாயகர் குடுகுடு என்று அங்கும் இங்குமாக ஓடுகிறார். பின்னர் பிடிபடுவோம் என்று தெரிந்தவுடன் சக்கராயுதத்தை வாய்க்குள் போட்டு அமைக்கி கொண்டார். எப்படியாவது அவர்கள் அந்த சக்கராயுதத்தை வாங்கணுமே, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, கொடுக்கல. சரி, சிரிப்பு காட்டினால், விநாயகன் சிரித்தால் வாயிலிருந்து சக்கராயுதம் வெளியே வந்துவிடும் என்று கருதிய மகாவிஷ்ணு தன்னுடைய நான்கு கரங்களாலும் காதுகளை பிடித்துக் கொண்டு தோப்புக்கரணம் செய்வது போல் காட்டினார். அதை பார்த்தவுடன் விநாயகன் வாய்விட்டு சிரித்தார். வாயிலிருந்த சக்கராயுதம் கீழே விழுந்ததாம். ஆக விநாயகனுக்கு முன்னால் தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டால் அவன் உள்ளம் மகிழ்ந்து நமக்கு அருள் புரிவான் என்பது நம்பிக்கை. அன்பர்களே, எது எப்படியாக இருந்தாலும் ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் சேர்த்து நமக்கு புகட்டிய தர்மம் சனாதன தர்மம். அந்த பெருமையுடன் சனாதனத்தை போற்றுவோம். சந்திப்போம். உங்கள் கிரீஷ்.